நான் மாயா, இது மாயாவின் பயணம். மாயாவின் பயணத்துல இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுங்களா? நம்ம வந்து எல்லோரால எல்லோவேரால விதவிதமா சமையல் செய்ய போறோம். என்ன செய்யலாம்? எல்லோவேரா எல்லோவேரால ஜூஸ் போட்டு தான் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஜூஸ் குடிக்கணும் ஜூஸ் குடிக்கணும்னு சொல்றாங்க. நாமளும் ஜூஸ் செஞ்சு சாப்பிடுவோம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அதையும் தாண்டி இதுல ஆரோக்கியம் நிறைய இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம வந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கோம் பாருங்க. இதுல வந்து எல்லோரா பீஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால நாம் வந்து இதை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக மூஞ்சியில் போடுவோம். ஓகே, ரெண்டு வேலை ஒன்றா செஞ்சு கற்றுக்குவோம் கொஞ்சம். ஓகே, மல்டி டாஸ்க் சொல்லுவாங்க. ஸோ மல்டி டாஸ்க் நாமளும் செஞ்சுக்குவோம். கொஞ்சம் அழகாக இருக்கும் வீட்டில் செஞ்சுட்டு. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி எலோவேரால் என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறோம் தெரியுங்களா? என்னது தயிர் பச்சடி பண்ண போகிறோம். எப்படி அடுப்பில் வைக்காமே தயிர் பச்சடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெட்டியிருக்கேன் பாருங்க. தெரியுதா இவ்வளோ அழகாக வெட்டியிருக்கேன் பாருங்க. ஸோ இதை வலிச்சு எடுக்கணும். இப்போ இன்னொன்று வந்து நம்ம என்னடா சமைப்போம்? புளிக்குழம்பு. நாங்கள் வந்து புளிக்குழம்பு செய்யலான்ட்டு இருக்கோம். ஆனால் இந்த எபிசோட்ல இல்லை, அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு எல்லோவரால எப்படி புளிக்குழம்பு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மதுரையில் எங்கள் ஊரில் கிராமத்தில் தான் நான் சாப்பிட்ருக்கேன். ஒரே ஒரு வீட்டில் அந்த அம்மா நல்லா சமைப்பாங்க. அந்த அம்மா மட்டும் தான் ஸ்பெஷலாக செய்வாங்க. நிறையா செஞ்சோம் எங்கள் அப்பத்தா வீட்டில் செஞ்சோம். ஸோ அது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நாம் இதை எப்படி தயிர் பச்சடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக இதை வந்து ஒரு இப்படி வெட்டிட்டு எலோவேரா வெட்டிட்டு ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 days 48 மணி நேரம் இல்லைன்னா 1 day கூட இப்படி தண்ணிக்குள்ளே ஒரு கப்பில் தண்ணி எடுத்து தண்ணிக்குள்ளே இப்படி போட்டு இப்படி வச்சிடணும். ஏன்னா இதில் அந்த கசப்பு தன்மையெல்லாம் இறங்குறதுக்கு இறங்கின பிறகு தான் நம்ம கட் பண்ண முடியும். உடனே எடுத்து வெட்டி கட் பண்ணி செஞ்சிங்கன்னா அரிச்சிடும். ஓகே, நாம் வந்து இப்போ வந்து வெட்டி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணுவோம். எலோவேரால் வந்து என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் ஒரு தடவை படிச்சுட்டு அதே மாதிரி ஒரு 10 நாள் தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் வெளியூர் ஊர் சுத்த போயிட்டேன், செய்ய முடியல. என்ன செஞ்சேன்னா, இந்த எலோவேரால என்ன செய்யலாம்? ஒரு பாடி வந்து ரொம்ப நாளாக சீக்காகவே இருக்கு, இல்லை வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், வயிற்றில் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் சீக்கு நிறைய வரும். ஓகே, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நிறைய இந்த மாதிரி தான் ஆலோசனை பண்ணுவேன். மருந்து சாப்பிட மாட்டேன் நான். ஸோ அப்படி செய்யும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிச்சு. இதை ஒரு 48 days இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் வளவலன்னு வருதுல்ல கம்மு மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து எடுத்துட்டு இந்த பச்சையெல்லாம் இருக்கக்கூடாது தெரியுங்களா. மேக் ஷுவர் எடுத்துட்டு இந்த இது இருக்குல்ல, இந்த சோறு இருக்குல்ல, இதை வந்து அப்படியே கட் பண்ணி பொறுசு பொறுசாக கட் பண்ணி ஒரு கிளாஸில் தண்ணியில் போட்டுட்டு ஓவன் ஆயிட்லேயே போட்டுடணும். முதல் நாள் ராத்திரியே போட்டுட்டு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றுலேயே வாயெல்லாம் கர்கல் பண்ணிவிட்டு இதை குடிச்சிடணும். இது குடித்தோடனே என்ன செய்யும்? 48 days செய்ய சொன்னாங்க. என்ன செய்யணும் சொன்னால், உள்ளே வந்துட்டு உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, வயிற்றுக்கடுப்பு, டாய்லெட் சரியாக போக முடியலன்னா இதை உங்களுக்கு கிளான்ஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த உடலையே புதுசாகி கொடுத்துருமா. இது பேர் நம்ம தமிழில் என்னது? கட்டால இல்லை இல்லை, ஒரு அழகான ஒரு பேர் இருக்கு தமிழ் பொம்பளை பேர், குமரி. இது பேர் குமரி. இந்த குமரி அம்மா இருக்காங்கள, எந்த குமரி அம்மா, இந்த குமரி அம்மா இருக்காங்கள, குமரி அம்மா வயிற்றுக்குள்ளே போய் உங்களுக்கு வந்து உங்களை வந்து புதுசாக்கி, ஒரு குழந்தை போகிறதா அந்த பாடியில் சேல்ஸ் எப்படி வந்து புதுசாக இருக்கும் அந்த மாதிரி புதுசாக்கி கொடுத்துருமா. ஸோ அதனால் ஒரு 48 நாளைக்கு முயற்சி பண்ணி குடிச்சு பாருங்கள். கொஞ்சம் வளவலன்னு தான் இருக்கும், பட் ஆனால் குமரி ரொம்ப நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. யூடியூப்பில் பார்க்குறோம், அப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், அப்புறம் நிறையா நாட்டு மருந்துகள்லாம் சொல்கிறாங்க, இது இருக்குது அது இருக்குதுன்னு. ஆனால் நம்ம கேட்டதோட செடி யாரும் செய்யறது கிடையாது, ஏன்னா நமக்கு தான் நேரம் மாதிரியே. ஓகே, ஸோ நாம் வந்து இன்றைக்கி இதில் கொஞ்சம் எடுத்து ஜூஸ் போட்டுக்குவோம். மத்தியான நேரம் ஆகிடுச்சு, லேஸாக எடுத்து ஜூஸ் போட்டு ஐஸ் க்யூப்லாம் போட்டால் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா? ஸோ போட்டுக்குவோம். இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணி இன்றைக்கி தயிர் வந்து நான் வந்து ஹோம்மேட் தயிர் எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வந்து அது ஒரு பேஜி சாரி அது ஒரு சேனலில் போட்டிருக்கேன், எப்படி வீட்டில் தயிர் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமாக நிறைய வீட்டில் பசும்பால் கிடைக்கிறதே கிடையாது. பசும்பால் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது. ஸோ அதனால் பேக்கெட் பால், எவ்ரிடே பால்மாவும் இருக்கு இல்லையா, பேக்கெட் பாலில் எப்படி வந்து உங்களுக்கு தயிர் போடலான்னு சொல்லி நான் அது ஒரு அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள், தயிர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஊற்றுற உரம்போரு, தயிர் செய்யும் போது நீங்கள் ஊற்றுற உரம்போரு வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறதுனா,
விதை எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே அவுட்கம் வரும், மரமும் முளைக்கும். விதை நல்லா இருந்தா தானே மரம் நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் தயிரில் ஃபெர்மெண்டேஷனுக்கு வேறு, அதாவது தயிர் செய்யும் போது ஏதாவது அந்த என்ன சொல்லுவாங்க உரமோறு சொல்லுவாங்க இல்லையா, அது ஊற்றும் போது அந்த உரமோறு நல்ல கண்டிஷனில் சொல்லணும். அது ரொம்ப புளிச்சிக்கிட்டு இல்லை ரொம்ப மோசமாகலாம், கொஞ்சம் போட்டால் பரவாயில்ல புளிச்சிடும்ல சொல்ல முடியாது. ஸோ இந்த ஹோல் நீங்கள் செஞ்ச ஒரு வேலையை வேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இதை கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்லி தரதுக்காகவே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வச்சுருந்தோம். ஓகே, ரெண்டு பக்கமும் மொதல் இந்த முள்ளை எடுத்துருங்க, உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறது உண்மையாக பையன் சொல்லிட்டு ஒரு 48 days நீங்கள் உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னு வெறும் வயிற்றில் ஒரு கப்பில் போட்டு ராத்திரியை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றுலேயே குடிச்சு பாருங்கள். 48 days இது ஒரு கிளீனாக இந்த ஹோல் பாடியை கிளீனப் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஏன்னா நான் செஞ்சேன், அதுக்குள்ளேயே எங்களுக்கு அடுத்த வேலை வந்துச்சு பாருங்கள். இப்படி வெட்டிட்டு ரெண்டு பக்கமும் வெட்டிட்டு ஸோ மேலே வந்து கொஞ்சம் நைஸாக வெட்டி எடுத்துக்கணும், அந்த தோலை எடுத்துடணும். மேல உள்ள தோல் மட்டும், மேல உள்ள ஃபிளாஷ் மட்டும். ஓகே, நமக்கு எல்லாமே தெரியும், இதில் வந்து நல்ல ஆரோக்கியம் இருக்குது, நல்லா சாப்பிட்லாம், நல்லா ஆரோக்கியமாக வாழலாம்னு தெரியும். நம்ம வீட்டில் நட்டு வச்சுருக்கோம், ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்குறோம், யூடியூப்லாம் பார்க்குறோம், ஆனால் செய்ய மாட்டோம். ஏன் சாபக்கேடா என்ன? சாபக்கேடா என்ன? நமக்கு நல்லா தெரியும், சீரக சோம்புலாம் வேக போட்டு தண்ணி குடித்தா ஆரோக்கியம் உண்டாகும், பட்டை போட்டு தண்ணி குடித்தா ஆரோக்கியம் உண்டாகும், அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டா ஆரோக்கியம் உண்டாகும், ரொம்ப நாளைக்கு வரலாம். இதெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம செய்ய மாட்டோம். ஏன் யாராவது சூடு இங்கேயே பண்ணிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டால் ஒரே வார்த்தையில் ஒரு பதில் சொல்லுவாங்க. இப்போ எல்லாருமே நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி, அவசரமாக போய் சம்பாரிச்சு தான் 100 வருஷம் வாழ்ந்துட போகிறோமா? அதுவும் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தான் சம்பாதிக்கிறோம்? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த வாழ்க்கை பயணத்தில் நிறைய பேர் சந்திச்சு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கீங்களான்னா அந்த நேரத்தில் எது நினைச்சோ அதை வச்சு தான் சொல்கிறாங்க. ஓ, நான் சந்தோஷமாக இருக்கணுன்றாங்க. சோகமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த நேரத்தில் எது நினைச்சோ அதை வச்சு தான் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் நிரந்தரம் கிடையாது, மாறிக்கிட்டே போகுது. இந்த மாறி போன உலகத்தில் நினைக்கிறாங்க இங்கே ஒரு 100 வருஷம் வாழ்ந்துருப்போம், 100 வருஷம் வாழ்க்கை இதெல்லாம் செய்யணும். எது மாயா சொல்லி கொடுத்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு பழகுங்க. ஓகே, பாருங்கள் எப்படி வெட்டியாச்சு பாருங்கள், பாம்பு தோல் விரிச்ச மாதிரி இருக்கா? ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம வலிக்கணும். இப்போ கை வலுக்கும், பட் இருந்தாலும் செய்ய முயற்சி பண்ணுங்க பாருங்க எவ்வளோ அழகாக வரும் பாருங்க. பாருங்க அந்த ஜெலி வந்துருச்சு. சி, ஓகே, இது ஹெல்த்தி, செம்ம ஹெல்த்தி இதில் சரிங்களா. இதை யாரும் சாப்பிட மாட்டோம் நாங்கள், பார்க்கறதோட சரி, யூடியூப்லாம் நம்ம பார்க்கறதோட சரிங்க, நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோங்க. எங்கள் வீட்லையும் செடி நட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டால். ஆமாவா இல்லையா? எங்கள் வீட்லையும் செடி நட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம சாப்பிட மாட்டோம். வேணா எடுத்துக்கங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதில் வேற பாருங்கள் இதெல்லாம் பேலன்ஸ் இருக்குது. அப்பப்போ உங்கள் முகத்தை கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கோங்க. இன்னும் சொல்லுவாங்க உங்களுக்காக நமக்கான ஒரு விஷயம் ஒரு நிமிஷத்தை ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து தலையிலையும் போடலாம் தெரியுங்களா. பொடுகு இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா எலுமிச்சங்காய வச்சு பொடுகு நல்லா அலசி விட்டு கழுவி தேய்ச்சிட்டு நல்லா அலசி முடிய நல்லா, அதாவது என்ன சொல்லுவாங்க, மசாஜ் பண்ணிவிட்டு எலுமிச்சங்காய் விட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து நல்லா மசிச்சுட்டு நீங்கள் தலைக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பொடுகுலாம் வந்து செத்து போயிடும். அந்த பொடுகு வந்து அந்த ஸ்கின் வந்து சத்து கொடுத்துரும். அப்படின்லாம் நிறையா நானும் செஞ்சுருக்கேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, முடி வளரட்டையாலும் பரவாயில்ல, சத்தான முடியாது இருக்கட்டும் கீழே கொட்டாமல். ஓகே, ஸோ நாம் அழகு பண்ணியாச்சு. 2-in-1 இல்லை இதில் 3-in-1. நம்ம கொஞ்சம் ஜூஸ் போட போகிறோம், கொஞ்சம் தயிர் பச்சடி பண்ண போகிறோம், அப்புறம் வந்து ஓகே நாம் ரெடி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இதை கழுவணும். ஓகே,
நமக்கு இவ்வளோ தான் கிடைச்சிச்சு. நாலு என்னோட மீடியம் சைஸாக தான் இருந்துச்சு, ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஸோ இது வந்து நாலு கிடச்சிருக்குது. ஸோ நம்ம இதில் கொஞ்சம் தயிர் பச்சடி, எங்கள் வீட்டில் மூணே மூணு பேர் தான், அதனால் கொஞ்சமாக தயிர் பச்சடி செஞ்சுட்டு கொஞ்சமாக ஜூஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஜூஸ் நல்லா வரணும், இதுவே கலர்ஃபுல்லாக வரணும். என்ன செய்யலாம், கொஞ்சம் லெமன் போடுவோம், கொஞ்சம் ஹனி போடுவோம். அதோடு வந்துட்டு நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இல்லையா, சங்குப்பூவில் எப்படி ஜூஸ் குடிக்கிறதுன்னு. அந்த பூ வரும் சோறு வேகும் கூட போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கே, இதில் ஒன்று போட்டு பார்ப்போம் எப்படி கலர் கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம போய் இதை கழுவ போகிறோம். இதை கழுவணும்னா ஏழு தடவை கழுவணும். ஏழு தடவை ஏன் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ இப்போ தண்ணி ஊற்றி ஏழு தடவை கழுவ போகிறோம். ஏழு தடவை ஏன் கழுவணும்னு சொன்னால், அந்த ஒரு வாடை, அந்த பச்சை வாடை உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்ட்டு. சைனீஸ்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இதை வந்து வேக வைக்கிறாங்க, அப்படியே தண்ணியில் வேக வச்சு கொதிக்க வச்சுட்டு ஜூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ரோவாக சாப்பிட்டா தட்ஸ் வெரி குட். ஸோ நாம் இதை வந்து வடிகட்டுவோம். வடிகட்டி ஏழு தடவை வடிகட்டி எடுத்துக்கணும். பாருங்கள் நம்ம கழுவும் போது பாருங்கள் கீழே எப்படி ஜவ் ஜவ்வாக வருது பாருங்கள், இல்லைங்களா, சளி மாதிரி வருதுல்ல. ஸோ இதை தான் நம்ம கழுவி வீசியிருக்கோம். நம்ம இதையே வந்து ஏழு தடவை கழுவோம் பாருங்கள். ஒரு தடவை கழுவுனது இது எப்படி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தனியாக கிப் கிப்பாக டைமண்ட் மாதிரி அழகாக வந்துச்சு இல்லையா. ஸோ இதை ஏழு தடவை கழுவுவோம். அப்படிங்கப்பா நிற்கவே முடியுது பாருங்கள், இது அஞ்சாவது தடவை கழுவுறேன். சில பேர் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து இதை எப்படி சுத்தம் பண்ணணும் என்ன செய்யணும்னு தெரியாமல் அது வந்து சாப்பிட சோம்பேறி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் செய்யணும். ஓகே, இப்போ பாருங்கள் உங்களுக்கு அது வந்து கலகா டைமண்ட் வந்துச்சு, அந்த வளவளப்பு குறைஞ்சிருச்சு பாருங்கள். முதலேருந்து அப்படி இழுத்துக்கிட்டு இருந்துச்சுல ஜவ்வு மாதிரியா. இப்போ வந்து இது வந்து அஞ்சாவது தடவை கழுவிட்டு வந்து ரெண்டு தடவை கழுவு போகிறோம். நான் இது வந்து ஏழாவது தடவை கழுவுறேன். ஏழு ஏழாக பிரிச்சு எட்டெட்டாக பிரித்த காலம் போய் இப்போ ஏழு ஏழாக பாருங்க. இப்போ உங்களுக்கு பாருங்கள் எந்த ஒரு அந்த என்ன பிசின் மாதிரி இருக்குல்ல, ஜவ்வு மாதிரி கித்தா மிட்டாய் அந்த மாதிரி இல்லை, அழகாக கியூப் கியூப்பாக அழகாக வந்துச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இது ஏழு தடவை கழுவணும் தண்ணி. இதை தலையில் தான் ஊற்றி கழுவணும் போல், ஏன்னா அதுலேயும் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ வி ஆர் ரெடி டு டூ என்ன சொல்லுவாங்க, என்ன செய்ய போகிறோம் தம்பி, தயிர் பச்சடி. தயிர் பச்சடி பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் திருடி ஜூஸ் போட்டுக்கலாம்னு பார்த்தா வேலைக்காகாது போல இருக்குது, ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. யாருங்க இது ஏழு தடவை வடித்த தண்ணி, இந்த தண்ணியை வந்து அழகாக இருக்குது. ஸோ இதில் 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 ஜவ்வு எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நான் ஊற்றுறேன், கீழே ஊற்ற போகிறேன். இதை பாருங்க, ஜவ்வு பாருங்க, பார்த்தீங்களா, அந்த ஜவ்வு தண்ணியோட கலந்து நிறைய இருக்குது பாருங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம வீசிட்டோம். நான் இதை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி ஜவ்வு வந்துச்சுன்னு பாருங்க. இவ்வளோ ஜவ்வு அதில் இருக்கு. அழகா இருக்குல்ல. ஸோ நாவ் வி கோயிங் டு டூ. ஓகே மாயா, இப்போ வந்து நான் சொன்னாலேயே ஹோம்மேட் தயிர் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த தயிர் வந்து இன்னும் பேலன்ஸ் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்துச்சு, அதை எடுத்து வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த குமரி என்ன எலோவேரா எலோவேரா என்ன செய்கிறோம், சேலட் செய்கிறோம், அதாவது தயிர் பச்சடி செய்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜூஸ் செஞ்சிட்டோம், அதுலேருந்து ஒரு கரண்டி திருடி எடுத்து போட்டு, ஏன்னா நமக்கு கழுவி எடுத்ததே இவ்வளோ தான் வந்துச்சு பாருங்கள். பாருங்கள் அந்த பேஸ்ட் அவ்வளோ அழகாக வந்திருக்கு இல்லையா, அது ஒரு டைமண்ட் கட்டிங்களா. ஓகே, நம்ம இதை எடுத்து ஜூஸ் போட போகிறோம். எதுவுமே சமைக்கல தெரியுங்களா, ரோவாக தான் சேர்ப்போம். நம்ம முதல்ல ஜூஸ் போடுவோம். ஓகே, நான் இது வந்து ப்ளூ பீ ஃப்ளவர் இருக்கு இல்லையா, பட்டர்ஃப்ளை ஃப்ளவர் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே வந்து ஜூஸ் எப்படி அதை செய்து செஞ்சிட்டேன். ஸோ நான் இதிலே வந்து சுகர்லாம் போட்டுட்டேன், வேக வச்சு கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஸோ நான் வந்து இப்போ இதில் ஊற்ற போகிறேன். இந்த ப்ளூ பீ ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம அதுக்குள்ளே வேக போட்டு அதை எடுத்துட்டோம். ஆக்சுவலி ப்ளூ பீ வந்து எதுக்கு ஆயுர்வேதிக்காக நிறைய விஷயம் சொல்கிறது, பெண்கள் சம்மந்தப்பட்டது, நிறையா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களை குணப்படுத்துது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அழகான க்யூட்டான கலர். ஸோ நாம் ஜூஸ் செய்வோமா, இதில் சீனி ஃப்ளவர் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். ஸோ அதனால் நமக்கு வந்து ஜூஸ் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம், எலோவேரா பட்டர்ஃப்ளை பீ ஜூஸ் செய்ய போகிறோம். ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம், அதனால் கொஞ்சமாக செய்வோம். ஓகே, ஸோ இதில் வந்து லெமன் போடுவோம் கொஞ்சம். பாருங்கள் உங்களுக்கு லெமன் போட்டோடனே அது ஒரு கலர் மாறும் பாருங்கள்.
ஹெல்த்தியாகவும் இருக்கணும். சரி, நம்ம வந்து முத ஓகே, நம்ம வந்து நானும் எங்கள் தம்பி இருக்கிறனால நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து இது போடலை. நீங்கள் ரோவா எடுத்து இப்போ வந்து அலோவேரா சாப்பிடுங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. சரி, இப்படி எல்லாம் ஜூஸில் போட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஓகே, அதுக்கு ரெண்டு புதினா போடுவோம். புதினா போட்டுட்டு இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து பாருங்கள், இது இப்போ நமக்கு சுத்தமானது. நம்ம இதில் போட போகிறோம், கொஞ்சமாக போடுவோம், ஏன்னா நம்மகிட்ட இல்லை. நம்ம அடுத்தது வந்து என்னது, தயிர் பச்சடி பண்ண போகிறோம். பாருங்க, ஹவ் இஸ் இட்? நான் வந்து ஐஸ் போடலை, ஏன்னா ரொம்ப ஐஸ் குடிக்க மாட்டோம். ஸோ வந்து இதை லைட்டான ஹாட்லேயே வச்சுருக்கோம், குடிச்சு பார்க்குறேன். சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம வந்து அலோவேரால பச்சடி பண்ணுவோமா? நம்ம வந்து இப்போ வந்து அலோவேரால தயிர் பச்சடி பண்ண போகிறோம். நமக்கு அலோவேரா கொஞ்சமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் கார்னிஷிங்லாம் போட்டு நாமளே அதை கிக் ஆக்கிக்கணும். ஓகே, என்னென்ன போடுறோம் பார்ப்போமா, பாருங்கள். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்தா தானே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கருவேப்பிலை, இது வந்து மல்லி இலை, அப்புறம் இது வந்து கேப்சிகம், அதாவது கடமிளகாய், கடமிளகாய் பச்சை கலரு, இது ரெட் கலர், இது வந்து மஞ்சள் கலர், இது வந்து காஞ்ச திராட்சை. ஓகே, பாயாசெலாம் போடுவோம்லையே அதெல்லாம் போட்டு போட்டுக்கோங்க. இது வந்து நான் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு நாலு துண்டு என்ன நாலு இது திராட்சை பழம் வச்சு பியோர் திராட்சை பழம் நாலு போட்டிருக்கேன். வெங்காயம் சின்ன வெங்காயத்தை இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டு இதில் வந்து சீரகம், சின்ன சீரகமும் மிளகு, கருப்பு மிளகும் வறுத்துட்டு தூள் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க, அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். ஓகே, போட்டுட்டு இது வந்து நம்ம செஞ்ச ஹோம்மேட் தயிர். ஸோ தயிர் ஊற்ற போகிறோம். தயிர் ஊற்றிட்டு இதுக்குள்ளே உப்பு போடுவோம், சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஏன் கூட போகிற மாதிரி இருக்கேன், ரெண்டு மூணு பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி கிடைக்கு, என்ன மாதிரி நீங்கள் நிறைய கூட போகிறீங்க பாருங்கன்னு. ஆக்சுவலி இது வந்து மலை உப்புன்னு சொல்லுவாங்க, இமாலயா சால்ட். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் போட்டால் உங்களுக்கு டேஸ்ட் தெரியாது, கொஞ்சம் கூட போட்டால் தான் டேஸ்ட் தெரியும். சரியா? ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அலோவேரா உள்ளே இருக்குது, பாருங்க ஒரு ஆரோக்கியமாக நமக்கு ஒரு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா, பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, சாப்பிடுவோமா? ஜூஸ் குடிச்சிக்கிட்டே சாப்பிடுவோம். நம்மளுடைய ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு, இப்போ மாயா சாப்பிட போகிறேன். இது வந்து நோத்தில் வந்து ராய்த்தான்னு சொல்லுவாங்க, எதெல்லாம் தயிர் ஊற்றுறாங்களோ அதெல்லாம் ராய்த்தா சொல்லுவாங்க. நம்ம வந்து சவுத் இந்தியாவில் இங்கே சிங்கப்பூர் மலேசியாலாம் வந்து இது பச்சடி சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இது எதுவுமே நம்ம சமைக்கவே இல்லை. ரொம்ப முக்கியமாக ஆரோக்கியமாக என்ன போட்டிருக்கோனோ எல்லாமே ஆரோக்கியமான விஷயந்தான். இதில் வந்து என்னது குமரி, அதாவது அலோவேரா நம்ம கட் பண்ணி அப்படியே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ வேக வைக்காத சமையல், ஆரோக்கியமான சமையல். அதுக்கு பிறகு இது வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது ப்ளூ பீ, பட்டர்ஃப்ளை பீன்னு சொல்லுவாங்க, அது ஒரு சங்குப்பூவு. அந்த சங்குப்பூவை தண்ணியில் கொதிக்க போட்டு சீனியெல்லாம் போட்டு கொதிக்க போட்டுட்டு நம்ம வந்து அதில் கொஞ்சம் அலோவேராவை போட்டு ஜூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணால் அதை ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ மாதிரி இது சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த பச்சை வாடை இருக்கக்கூடாது இல்லையா, இருக்குதானே பாவம். உங்களுக்கு வந்து வாயில் இதெல்லாம் சின்ன சின்ன கட் பண்ணணும் இல்லையா, அது உள்ளுக்கு வந்து அந்த ஜெல்லி தன்மை இருக்கும் இல்லையா. நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஜெல்லி தன்மை உள்ளே போவோம், அந்த உங்களுக்கு வாயில் தட்டுப்படும், ஜெல்லியாக இருக்கிற மாதிரி இந்த தட்டுப்படும். பட் டோன்ட் வரி, ஹெல்த்தி. ஓகே, ஆனால் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம தயிர் வந்து ஹோம்மேட் தயிர் வரப்பா வச்சுருப்போம்.
நீங்கள் பிரேட்டிக்கு வச்சு சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்திக்கு, இல்லை நான்க்கு, இல்லைனா வந்து சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஓகே, ஸோ இருந்தாலும் மாயா சும்மாவே சாப்பிடுவோம் போல இருக்கு இப்படியே. ஓகே, மாயாவோட இந்த எலோவேரா ராயத்தா, அதாவது எலோவேரா பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால், அப்புறம் வந்து இந்த எலோவேரா ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் இந்த பேஜை லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பார்த்துட்டு பேசாமல் போயிடுறீங்க, வியூ பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி குரூப்புக்கு. நல்ல ஆரோக்கியமான விஷயங்களே உங்கள் ஃபேமிலியில் பகிர்ந்துக்குங்க, வாட்ஸ்அப் குரூப் பகிர்ந்துக்குங்க, இல்லை உங்களோட ஃபேஸ்புக்கு பகிர்ந்துக்குங்க. யாராவது பார்க்கட்டும், யாருக்காவது இது கிடைக்கட்டும், யாருக்காவது இது ஆரோக்கிய விஷயம் கிடைக்கட்டும், சரிங்களா? அதோட கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாயா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் வந்து ஆரோக்கியமாகவும் செய்யணும், அதே நேரத்தில் சாப்பிடணும், நம்மளும் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும், சின்ன சின்ன விஷயங்களை மாற்றம் உண்டாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். நான் வந்து நிறைய ஊர்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன், வெளியூர்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அப்படின்னா ஒரு ஒவ்வொரு வீட்லையும் சில நேரத்தில் ஒரு 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 வாரம் ஒரு நாலு நாலஞ்சு நாள் அது மாதிரிலாம் தங்கியிருக்கேன். இந்தியாவெல்லாம் நிறைய வீட்டில் தங்கியிருக்கேன். அந்த மாதிரிலாம் தங்கும்போது அவங்க என்னென்ன செய்கிறாங்க, அவங்க எப்படி சமைக்கிறாங்க, அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னது அப்படிலாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன்றுனா இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கேன். ஸ்டே டியூன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டியூனுக்காக. ஓகே, இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம், இந்த கணமே இக்கணமே வாழ்ந்து பார்த்துடணும். சிவா பாபாய், மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஹேவ் எ நைஸ் டே.